திமுக பார்த்தீங்கன்னா 92 சப் ஹெட்டிங்ல 505 தேர்தல் வாக்குறுதிய மொத்தமாக அச்சடிச்சு வெளியிட்டாங்க. 505 தேர்தல் வாக்குறுதி, 92 சப் ஹெட்டிங், 505 தேர்தல் வாக்குறுதி இல்லாம இன்னும் ஒரு 10 வாக்குறுதிகளை தொலைநோக்கு திட்டமாக கொடுத்திருந்தார்கள். 15 மாதம் காலமாகி தமிழக மக்கள் இன்னுமே கேட்டுக்கொண்டிருப்பது, நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி ஏன் இன்னும் நிறைவேற்றவில்லை? நீங்கள் சொல்லுகின்ற எந்த காரணங்களையும் கூட மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் செட்டில் ஆகிக்கிறோம், கொஞ்சம் நேரம் கொடுங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுங்க, செட்டில் ஆகி இதை செய்வார்கள் என்று எந்த காரணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றல்ல 2 பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறீங்க, இன்றியம் பட்ஜெட் என்று போட்டிருக்கின்றீர்கள், ஒரு வருட காலத்துக்கான முழுமையான பட்ஜெட்டை போட்டிருக்கீங்க. ஒரு மீட்டிங்கில், 2 மீட்டிங்கில், 5 மீட்டிங்க்கு மேலே ஜிஎஸ்டி கூட்டத்தில் தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் சென்று அமர்ந்து விட்டு தமிழக அரசினுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு முழுமையாக ஜிஎஸ்டி கவுன்சில் இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளுக்கும் கூட முழுமையாக ஆதரவை கொடுத்து விட்டு இங்கே இருக்கக்கூடிய நிதியமைச்சர் வந்திருக்கின்றார்கள். இதற்காக இதை சொல்லுகின்றோம் என்றால், நீங்கள் 505 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாததற்கு எங்களிடம் காரணம் இருக்கிறது என்று சொல்வதற்கு எந்த ஒரு காரணமும் கூட உங்களிடம் இல்லை. நாம் பேசுகின்ற ஒரு வார்த்தையுமே ஏதோ காத்திலே பேசிவிட்டு செல்லுகின்ற வார்த்தை கிடையாது. 25 எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து செல்ல வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம் என்றால், 25 எம்பிக்கள் பாராளுமன்றத்திலே சென்று அமரும் பொழுதுதான் தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பாபத்தினுடைய இந்த அரசு, அதற்கு விமோசனம் கிடைக்கும். எதற்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த அரசு நிச்சயமாக தன்னுடைய காதை பொத்துக்கொண்டிருக்கிறது, என்ன சொன்னாலும் கூட அதை செய்ய மாட்டோம் என்று முரண்டு பிடிக்கின்றார்கள். அவர்களுக்காக இந்த அறப்போராட்டத்தை செய்கின்றோம். ஒரு காலத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி முடிக்கும் பொழுது பிரிட்டிஷ் அரசு எவ்வளவு கொடூரமான அரசாக இருந்தாலும் கூட அதை செவிசாய்த்து கேட்டார், மக்களுக்காக ஒரு போராட்டம் நடக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று. ஆனால் இங்கே நடந்து கொண்டிருக்கிற அரசு அதையெல்லாம் தாண்டி எது நடந்தாலும் கூட செய்ய மாட்டோம் என்று இருக்கின்றார்கள். அதுவும் நமக்கு தெரியும். அதையும் தாண்டி எதற்காக நாம் இதை செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால், குறிப்பாக தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கிறது என்று உணர்த்துவதற்காக. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை உங்களுக்காக சுட்டரிக்கின்ற வெயிலே இந்த கட்சி உட்காரும் என்று சொல்வதற்காக. வருகின்ற காலத்தில் இன்னும் 20 முறை தேவைப்பட்டாலும், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வாரம் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி உட்காரும் என்று சொல்வதற்காக. அதை எல்லாத்தையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு மன வலிமையையும் ஒரு சங்கல்பத்தையும் கொண்டு வருவதற்காக. பேச்சு என்பது காற்றில் இல்லாமல், நாம் 25 எம்பிக்களை வெல்லப்போகின்றோம் என்று சொல்லும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய ஒரு அணுவிலிருந்து அது வர வேண்டும் என்பதற்காக, ஒரு இரத்த நாளத்திலே அது கலக்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் மக்களிடம் சென்று எங்களுக்கு வாக்களியுங்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எம்பி கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய பேச்சிலே சாமி விவேகானந்தர் அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய அந்த தைரியமும் அந்த திறனும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சங்கல்பம். அதனால் இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது இந்த ஒரு நாளிலே முடியப்போவது கிடையாது. காரணம், 505 தேர்தல் வாக்குறுதியை எத்தனை பேர்த்துக்கு படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தது என்று தெரியவில்லை. அதை முழுமையாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 8வது பாயிண்டாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து வாக்குறுதியும் படிக்காமல் ஒரு 30 வாக்குறுதியை மட்டும் படித்தார். அதில் 8வது வாக்குறுதியாக அவர் நம்முடைய மீடியா நண்பர்கள் முன்பால் என்ன படித்தாருன்னா, கொரோனா காலகட்டத்தில் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றார்கள், அதற்காக நம்முடைய அரசு எந்த காலகட்டத்திலும் கூட சொத்து வரியை உயர்த்தாது என்பது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையை விடுவித்த பொழுது அவர் படித்த 8வது வாசகம், அவர் படித்த வாசகம் அது. அதற்கு நேர் எதிராக 10%, 20%, 30% கிடையாது, சராசரியாக 150% மேலே நம்முடைய சொத்து வரியை உயர்த்தியிருக்கின்றார்கள். அதுக்கு நிறைய பேர் பேசினாங்க, ஒரு சொத்து வரியை உயர்த்ததுனால சாமானிய மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வருகிறது, வாடகை வீட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, பொருளாதார மந்தம் எப்படி ஏற்படுதுன்னு நிறைய பேர் பேசினாங்க. இதையெல்லாம் சேர்ந்து சில வாக்குறுதிகள், உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதாக சொல்லியிருந்தார்கள், 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்பதாக சொல்லியிருந்தார்கள். அது ஒரே ஒரு பெட்ரோலிலே மட்டும் 3 ரூபாய் குறைத்திருக்கின்றார்கள். டீசலில் 1 ரூபாயும் குறைக்கவில்லை, பெட்ரோலில் மிச்சம் 2 ரூபாயும் குறைக்கல. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நவம்பர் மாதத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 7 மாதத்தில் பெட்ரோலினுடைய விலை 2 முறை குறைத்து 14.50 ரூபாய் கீழே வந்திருக்கு, டீசல் 17 ரூபாய் வந்திருக்கு. ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகின்றோம்.
நான் புதுச்சேரிக்கு அருகாமையிலே என்னுடைய வீடு இருக்கு, சென்னையினுடைய பார்டரில், புதுச்சேரிக்கு ஒரு மணி ஒன்னேகால் மணி நேரத்தில் புதுச்சேரிக்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம். அந்த பகுதியிலே, உத்தண்டி பகுதியிலே இருக்கின்றேன். அந்த பார்டரை தாண்டிட்டீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் என்பது 96 ரூபாய். பார்டருக்கு இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் தமிழகத்திலே 102 ரூபாய் 71 காசு. இன்னைக்கு 6 ரூபாய் ஒரு மேட்டர் ஆஃப் 1 ஹவரில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதே போல் தமிழகத்துக்குள்ள டீசல் என்பது 94 ரூபாய் இருக்கிறது. ஜஸ்ட் பார்டரை தாண்டி புதுச்சேரிக்குள்ளே போயிட்டீங்கன்னா 86 ரூபாய், 8 ரூபாய் குறைவாக இருக்கிறது. நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தை எடுத்து நாம் பேசுகின்றோம். டீசல் என்பது 8 ரூபாய் குறைவாகவும் பெட்ரோல் என்பது 6 ரூபாய் குறைவாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எந்த காரணத்தை சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க? இந்தியாவிலே எங்களுடைய ஆட்சி 1967 பின்பு வந்த திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிற்கே வழிகாட்டி என்று சொல்லுகின்ற நீங்கள், உத்தரப்பிரதேசோ பீகாரோ பின்தங்கிய மாநிலங்கள் என்று சொல்லுகின்ற திமுகவினுடைய அரசு உத்தரப்பிரதேசத்திலே 12 ரூபாய் பெட்ரோலுக்கு குறைத்திருக்கும் பொழுது மார்த்தட்டி கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு எதற்காக குறைக்க முடியவில்லை? எல்லா பேச்சிலையுமே இந்தியாவினுடைய முதன்மை மாநிலம் 1967 நாம தான், பின்னாடி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அந்த மாநிலம் நமக்கு பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. பின்னாடி இருக்கக்கூடிய மாநிலம் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசமோ பீகாரோ ராஜஸ்தானோ காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்திலும் கூட, கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற மாநிலத்திலும் கூட, கேரளாவிலே பெட்ரோல் டீசல் விலையை 2வது முறை மோடிஜி குறைத்த பொழுது குறைத்திருக்கின்றார்கள் என்றால் இந்த அரசுக்கு மனசாட்சி இல்லை என்றுதானே அர்த்தம். அதுவும் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லக்கூட கிடையாது, குறைத்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய 2019 தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லக்கூட கிடையாது. 14 ரூபாய் 50 காசு பெட்ரோலுக்கு, 17 ரூபாய் டீசலுக்கு. ஆனால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருப்பதை நீங்கள் குறைக்கவில்லை என்றால் உங்களுக்கு மனசாட்சி இல்லை என்று தானே அர்த்தம். அதை கேட்கக்கூடிய கடமை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது என்று தானே அர்த்தம். அதற்காகத்தான் கோட்டையை நோக்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இப்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். என்னுடைய பேச்சு முடியும் பொழுது அடுத்து என்ன நடத்தப் போகின்றோம் என்றும் கூட சொல்வதற்கு நான் இந்த மாநில தலைவராக கடமைப்பட்டிருக்கின்றேன். அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய தேர்தல் அறிக்கையை ஒரு முறை வாசிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது நமக்கு தெரியும். அப்படி அள்ளி வீசி இருந்தீங்க, இதை செய்கின்றேன் அதை செய்கின்றேன் என்று. தமிழ்நாட்டிலே அரசு துறையிலே குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையிலே 320,000 வேகன்சி இருக்கு. அது அனைத்தையும் கூட நாங்கள் வந்தவுடன் நிச்சயமாக அதை சரி செய்து அவ்வளவு பேர்த்த நாங்கள் எடுத்துக்கோன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி நடக்கிற நிலைமையை பார்த்தா, போன வாரம் ஆசிரியர் தேர்வில் 2013 தேர்வு பெற்று கிட்டத்தட்ட 9 வருட காலமாக தற்காலிக ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் தற்காலிக ஆசிரியர் பணிக்காக புதுசாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம். எதுக்கு? பணம் சம்பாதிப்பதற்காக, பணம் வாங்குவதற்காக, அந்த ஆசிரியர் சீட்டை விற்பதற்காக. நீங்கள் சொன்னவுடன் பாரதிய ஜனதா கட்சி கேள்வி கேட்டது, எதற்காக 2013 அந்த பரீட்சையில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் இருக்கும் பொழுது, தற்காலிக ஆசிரியர்கள் இருக்கும் பொழுது அவர்களை நிரந்தரம் செய்யாமல் மறுபடியும் எதற்காக தற்காலிக ஆசிரியர்கள்? அதுவும் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இதை போல் நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் என்று சொன்ன பின்பு அதை திரும்ப பெற்றிருக்கின்றார். இந்த அரசனுடைய வாடிக்கை என்பது ஒரு தவறையும் செய்து அதை பாரதிய ஜனதா கட்சி தட்டி கேட்ட பின்பு ஒன்றொன்றையும் கூட திரும்ப பெறுவது இந்த அரசனுடைய வாடிக்கையாக இருக்கிறது. தமிழக மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு தேர்தல் வாக்குறுதி. இன்னொரு தேர்தல் வாக்குறுதி சொல்கிறேன். 60 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய நம்முடைய தாத்தா பாட்டி வயதில் மூத்தவர்களுக்கு ஓய்வூதியமாக மாநில அரசு 1000 ரூபாய் கொடுக்கிறது. அதை 1500 ரூபாய் ஆக்குவோம் என்று சொன்னீர்கள். தமிழகத்திலே 32 லட்சம் பேர் ஓய்வூதியம் 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஓல்டேஜ் பென்ஷன், ஓஏபி என்று சொல்லுவார்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு 1000-லிருந்து 1500 உயர்த்தவில்லை. 1000 ரூபாயிலேயே யார் வாங்கிட்டு இருக்காங்களோ, வீட்டிலே 2 சிலிண்டர் இருந்தால் உங்களுக்கு அந்த ஓல்டேஜ் பென்ஷனை கொடுக்க மாட்டேன் என்று இந்த 32 லட்சம் பேர்த்தையுமே நீங்கள் கட் பண்ணியிருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய கொடூரம்! இந்த காலகட்டத்தில் வீட்டில் 2 சிலிண்டர் இருக்கிறதெல்லாம் ஒரு கணக்கு எடுத்தா, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பை கணக்கு போட்டால் என்ன யோசிக்கிறது? 2 சிலிண்டர் வீடு. மோடிஜியை பொறுத்தவரை ஒரு சாமானிய மனிதனும் கூட 2 சிலிண்டர் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 8 ஆண்டுகளிலே 9 கோடி மக்களுக்கு இலவச சிலிண்டரை நாம் கொடுத்திருக்கின்றோம் உஜ்வாலா யோஜனா மூலமாக. அதுவும் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி விவசாய பெருமக்களுக்கு நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தீர்கள், கரும்புக்கு 1 டன் நாங்கள் வந்தவுடன் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக 4000 ரூபாய் கொடுப்போம் என்று.
கொடுக்கவில்லையே. இன்னைக்கு கரும்புக்கு இருக்கக்கூடிய விலை என்பது ஒரு டன்னுக்கு 2,850 ரூபாய் இருக்கிறது. அதில் அந்த பக்கம் நரேந்திர மோடி அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு வருடமும் கூட குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது வெறும் 2 விவசாய பொருளுக்கு மட்டும்தான் குறைந்தபட்ச ஆதரவு விலை இருந்தது. இன்னைக்கு 23 பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொண்டு வந்திருக்கின்றோம். 21 புதிய பொருளுக்கு, 2 பழைய பொருள். நீங்களே சொல்லியிருந்தீங்க நெல்லுக்கு, பேடி நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது 2,500 ரூபாயாக ஆக்குவோம் என்று 15 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனால் விவசாய நண்பர்கள் கொண்டு போகின்ற நெல்லினுடைய ஒரு பையிக்கு 15 ரூபா கமிஷன் வாங்குறேன். அந்த பையை வாங்க வேண்டும் என்றால் தஞ்சாவூரிலே 15 ரூபாய் கமிஷன் வாங்குறேன். கடந்த முறை தஞ்சாவூரிலே பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் அறிவித்த பிறகு அந்த அமைச்சர் 3 மாதம் கேட்டிருந்தார் காலக்கெடு. அதற்காகத்தான் போராட்டத்தை தள்ளி வைத்தோம். ஒரு குவிண்டலுக்கு 2,500 ரூபாய் கொடுப்பதாக சொன்ன நீங்கள் இன்னைக்கு ஒரு மூட்டைக்கு 10-15 ரூபாய் கமிஷன் வாங்கி அந்த மூட்டையை பெற்றுக்கொள்கின்றீர்கள். அதுவும் குறிப்பாக நம்முடைய நரேந்திர மோடி அவருடைய அரசை பார்க்கும் பொழுது நாம் வந்த பின்பு நெல்லினுடைய குறைந்தபட்ச விலை இந்த 8 ஆண்டுகளிலே 55% உயர்த்தி இருக்கின்றோம். அதாவது எங்களையுமே உங்களுக்கு நம்ம சும்மா குறை சொல்வதற்காக இந்த மேடையில் இங்கே யாரும் பேசவில்லை. நீங்கள் என்ன செய்யவில்லை, நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்று பேசுகின்றோம். ஒரு பக்கம் கரும்பு விவசாயிகளுக்கு 1 டன்னுக்கு 4,000 ரூபாய் கொடுப்பதாக சொன்ன கொடுக்கல நீங்க. ஆனா இன்னைக்கு பாரத பிரதமர் அடுத்தபடி சென்று விட்டார். நம்முடைய பெட்ரோல் டீசல்ல எத்தனால் என்பது அனைத்து விவசாய பொருட்களிலிருந்து வரும். அதை பெட்ரோலிலே கலந்து இன்னைக்கு இந்தியாவில் நீங்கள் அடிக்கக்கூடிய பெட்ரோல் உங்கள் வண்டியில் 10% எத்தனாலாக இருக்கிறது. 2026 முடியும் பொழுது 20% எத்தனாலாக உயர்த்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார். காரணம் என்ன? அந்த எத்தனாலை நம்முடைய மத்திய எண்ணெய் நிறுவனங்கள் வாங்கி பெட்ரோலிலே கலக்கும் பொழுது ஒரு விவசாயிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பயன் கிடைக்கும். எத்தனால் என்பது நெல்லிலிருந்து வரும், கம்பிலிருந்து வரும், சோளத்திலிருந்து வரும், காய்கறியிலிருந்து வரும், கரும்பிலிருந்து வரும். அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எத்தனால் என்று சொல்லியிருக்கின்றோம், விவசாயம் சார்ந்த எத்தனால். ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், வெறும் விளம்பரத்திற்காக வேளாண் பட்ஜெட் போட்டால் பத்தாது. போன வருடம் எத்தனாலுக்காக மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு 48,700 கோடி ரூபாய் மத்திய எண்ணெய் நிறுவனங்கள் பணம் கொடுத்து அவர்களுடைய பொருளை எத்தனால் உற்பத்திக்காக வாங்கியிருக்கிறது. 48,700 கோடி ரூபாய் மோடிஜியினுடைய திட்டத்தை பாருங்க. விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் ஒரு பக்கம், இன்சூரன்ஸ் கார்டு, மண்வள அட்டை, இதெல்லாம் தாண்டி அடுத்த கட்டம் எத்தனால். நீங்கள் விளைவிக்கின்ற பொருள் அதிகமாகி விட்டதா, கவலைப்படாதீங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுத்தும் உங்களுக்கு ரேட் கிடைக்கலையா, கவலைப்படாதீங்க. எண்ணெய் நிறுவனங்கள் எத்தனாலுக்காக அதை வாங்கி பயன்படுத்துவோம். 48,700 கோடி ரூபாய் போன வருஷம் மட்டும் எண்ணெய் நிறுவனங்கள் நம்முடைய இந்திய விவசாயிகளுக்கு கொடுத்து வாங்கியிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் சொன்ன 2,500 ரூபாயை காணா நெல்லுக்கு, 4,000 ரூபாய் கரும்புக்கான. மாநில அரசு 2 லட்சம் பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு, 2 லட்சம் பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு என்று மாநில அரசு சொல்லியிருந்தால் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கின்றீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு வருடத்திற்கும் கூட எத்தனை பேர்த்து நீங்கள் எடுக்கணும்? ஒரு வருடத்திற்கும் கூட 40,000 பேரை நீங்கள் வேலைக்கு எடுத்தாதான் 5 ஆண்டுகளில் 2 லட்சம் வரும். 15 மாதங்கள் முடிவுற்ற நிலையில் எந்த விதமான வேலை வாய்ப்பையும் உருவாக்காமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஜூன் 14 சொல்லி இந்த மேடையில் பேசுகின்றோம். ஜூன் 14 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஜூன் 14 2022 ஆரம்பித்து 2023 டிசம்பர் 31 முடியும் பொழுது இந்திய அரசு, மத்திய அரசு 10 லட்சம் பேர்த்துக்கு மத்திய அரசிலே வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கும் என்று தேதியை சொல்லியிருக்கின்றோம். ஆரம்பித்த நாள் ஜூன் 14 2022 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது முடிக்க போற நாள் டிசம்பர் 31 2023 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மொத்தம் இருக்கிறது 540 நாள்ல 10 லட்சம் பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு மத்திய அரசு உருவாக்கி கொடுக்கும். மிஷன் மோட் என்கின்ற வார்த்தை, போர்க்கால அடிப்படையில். நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லலீங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாம் யாரும் சொல்லவில்லை, சொல்லாமல் செய்து காட்டி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சொன்ன 2 லட்சம் வேலை வாய்ப்பு எங்கே? இல்லை, காணவில்லை. அடுத்து குறிப்பாக மகளிர்கள் பெரிய பட்டாளமாக வந்திருக்கு. மாநில அரசினுடைய அனைத்து விதமான ரெக்ரூட்மெண்ட்டில் 30% இருக்கக்கூடிய மகளிரினுடைய ரெக்ரூட்மெண்ட் என்பது 40% உயர்த்தப்படும் என்று சந்தோஷம் செய்யணும்.
மகளிர்கள் அரசு உள்ள வரணும், ஆளுமை வாய்ந்த பதவியில் உட்கார. நீங்க 2,00,000 காணா, இதுல எங்க மகளிர்களுக்கு 30% 40% கொடுக்க போறேன், அதுவும் போய்